கொண்டே பிரிந்திருந்தோ சேர்த்து வைக்க காத்திருந்தோ வணக்கம் ஐயா. ஓகே, நாங்கள் வந்து பீட்டி ஹோம் டெலிவரியாக தான் வரோம். இன்றைக்கு தங்கச்சிக்கு என்ன விஷயம்? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 25. தங்கச்சியின் 25வது பிறந்தநாள் ஞாபகம் வச்சு ஸோ இன்றைக்கு பீட்டி ஹோம் டெலிவரி மூலம் வந்து நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குறது முதல்ல. ஸோ மிக்கி வந்து ஒரு அழகான கேக் ஒன்று கொண்டு வந்துருக்கு, வாங்கிடுப்போமா? ஓகே. எனவே பீட்டி ஹோம் டெலிவரி சார் வகை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கலாம். சரி, யார் அனுப்பியிருப்பாங்க தங்கச்சிக்கு? எங்கே இருக்கிற அப்பாடை பே? சுகுமார் இல்லை. நீங்கள் எத்தனை சகோதரங்கள்? தம்பி எங்கே இருக்கிற? தம்பி செய்து இருக்க மாட்டாரா? சரிப்பார். எத்தனை வயசு தம்பி? 15. என்ன பண்ணுறாரு? படிக்கார். தம்பி செய்திருப்பாரா? இல்லை, அவரும் இல்லை. வேறு யார் செய்திருப்பாங்க? எங்கே நிற்கிறாங்க? என்ன பேர்? என்ன பேர்? சுதர்ஷன். எங்கே நிற்கிறார்? கல்முனை. என்னத்தை போயிருக்கிறாங்க? அப்படி என்ன? அப்போ அவங்க செய்திருந்தாங்க நின்றுருப்பாங்களே. ஃபஸ்ட்டில் வெளியில் இருக்கலாம், பொறையிலேருந்து வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். மாமி எங்கே இருக்கிறாங்க? மாமியோட பேர்? சூண்ணா. அனுப்பியிருப்பாங்களா? சரி, இன்றைக்கு தங்கச்சிக்கு முத முதல் வந்து மிஸ் பண்ணது யார்? உங்களோட பிறந்த நாளுக்கு முத முதல் வாழ்த்து சொன்னதை யார்? எத்தனை மணிக்கு சொன்னாங்க? அப்போ நீங்கள் யாரில் நம்பிக்கை வைக்கிறீங்க? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நம்புகிறீங்க? இப்படியான கிஃப்ட்கள் இதுக்கு முதல்ல உங்களுக்கு கிடச்சிருக்கு? எதர்ச்சியாக கிடச்சிருக்கா? ஃபஸ்ட் டைம். இந்த டைம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. எதிர்பார்த்தீங்களா அன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் அன்றைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும்? என்னண்டு சொல்லி சொல்லியிருந்தீங்களா? ஸோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா உங்களுக்கு? சும்மா வேணும். வந்ததா போன வருஷம்? ஓகே, போன வருஷம் இருந்து நீங்கள் சொல்லி சொல்லி இருந்திருக்கீங்க. பட் இந்த வருஷம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கிற டைமில் வந்து இந்த சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. உங்களை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி படுத்திருக்கு? நிறைய. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை, பொறையில் தான் வந்துடுது. ஜெர்மன்லையா? ஸோ மச்சால் அனுப்பியிருப்பாங்களா? யாரை நம்புறீங்க அதிகமாக? ம், இல்லை, ஃபொரின்ல இருந்தா வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொன்னவங்க அனுப்ப இல்லை. வேறு யாக்கள் இல்லையா? ஸோ அவங்க அனுப்பியிருந்தா அவங்களோட மனசு பாதிக்கப்படுமே இல்லையா? பாதிக்கப்படும் தானே. ஸோ உங்களோட மனசுக்கு பிடிச்ச அவங்கள சொல்லுவாங்க, யாராவது சொல்லுவாங்க படலாம். அதில் ரெண்டு பேரும் தான். இல்லை, யாராக இருக்கு? நீங்கள் சொந்த இடம் எந்த இடம்? இந்த இடம் தான். உங்களோட அவர்? இந்த இடம் தான். லவ் பண்ணி கல்யாணம் ஆகிட்டீங்களா இல்லை பேசி கல்யாணம் ஆகிட்டீங்களா? எவ்வளோ காலம் லவ் பண்ணியிருந்தீங்க? 2 வருஷம். எத்தனையாம் ஆண்டு லவ் பண்ணீங்க? 2015. ஃபஸ்ட்டில் லவ் சொன்னது அவரானீங்களா? எத்தனையாம் ஆண்டு, எத்தனையாம் தேதி, என்ன மாதம் உங்களுக்கு லவ் சொன்னார்? 2015 முதலாம் மாதம் முதலாம் தேதி. ஸோ அவர் லவ் சொன்ன போது உங்களுக்கு எப்படி இருந்தீங்க? அது ரியாக்ஷன் அன்றைக்கு தான். ஸோ அந்த லவ்வை வந்து அவர் சொன்ன அண்டு அந்த லவ்வை வந்து உங்களோட வீட்டில் யாருக்கு தெரியப்படுங்க ஃபர்ஸ்ட்டாக முத முதல் சொல்லிட்டார்? எவ்வளோ நாளைக்கு முதல் சொல்லியிருந்தார்? சொல்ல என்ன சொன்னாங்களா அம்மா அவங்க?
ஓகே அம்மா அவங்க எங்க இருக்காங்க பக்கத்து வீடு தான் அப்பா அங்க இருக்கற அப்பா இங்க தான் ப்ரீமோ வீட்டர் வேலைக்கு போயிருக்காங்க என்ன வேலை செய்றாங்க நகை வேலை செய்றாங்க ஓகே எவ்வளோ லவ் பண்ணி எவ்வளோ காலத்துக்கு கல்யாணம் பண்ணீங்க ரெண்டு வருஷத்தால் ஸோ எத்தனை மாதம் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது முதலாம் மாதம் 28 ஸோ கல்யாணம் கட்டி எத்தனை வருஷத்தால் உங்களுக்கு பாபா கிடைச்சது 5 வருஷத்தால் எத்தனை இந்த வருஷம் எத்தனை மாதம் எத்தனை அந்தகதி 7ஆம் மாதம் ஓகே பாபாட பேர் என்ன சுலக்ஷன் 6 மாதம் என்ன ஓகே ஓகே ரைட் ஓகே உண்மையிலேயே வந்து தங்கச்சியின் இந்த பிறந்த நாளை வந்து வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் வந்து ஏற்பாடு பண்ணுறண்டா யார் ஏற்பாடு பண்ணுறாங்கன்றதான் இந்த கேள்வி எங்கிட்ட அதே மாதிரி மிக்கி வந்து ஒரு அழகான சாக்லேட் கூட ஒன்று கொண்டு வந்துடுச்சு சாக்லேட் பிடிக்குமா நினைக்கும் உங்களுக்கு இல்லையா ரொம்ப பிடிக்குமா ஸோ அதனால் அனுப்புனவங்க சாக்லேட்டும் சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ பாபா வருது அழகாக இருக்கிறாங்க இல்லையா என்ன பேர் சுரோக்ஷன் அண்ணே ஓகே மிக்கிட்ட அந்த இதையும் வாங்கிடுவோம் என்ன ரைட் இப்போ சொல்லுங்க அப்போ யார் அனுப்பியிருப்பாங்கண்டு ஓகே இப்போ சொல்லுங்கள் யார் அனுப்பியிருப்பாங்க ஸ்ரீலங்காவில் தான் வந்திருக்கு அப்பா தான் இருக்கு ஷுவர் மாற்றம் இல்லை சரி ஒரு ஆளை சொல்லுங்க உறுதியாக யாரண்டு மேலே பிடிச்சி கொள்ளுங்களா ஷுவரா இல்லை அப்பாவை தான் இருக்குது மாற்றம் இல்லை ஓகே நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் ஒரு அனுப்புனவங்க ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பியிருக்கிறாங்க பட் அதில் யார் அனுப்புனாங்கன்ற விவரம் வந்து அதில் இருக்கும் ஸோ நாங்கள் கேக்கை கட் பண்ணும்போது பார்ப்போம் உங்களுக்கு யார் அனுப்பியிருக்காங்க சரி தானே லாஸ்டாக சொல்லுங்க அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க இல்லைங்க இல்லையே சரி நாங்கள் லாஸ்ட்டாக பார்ப்போம் யார் அனுப்பியிருக்காங்க கேக் கட் பண்ணுவோம் ஓகே சரி இப்போ என்னடா இந்த ஏற்பாடை வந்து யார் செய்திருக்காங்கன்றது எங்களுக்கு யாராக யாராக இருக்கு லாஸ்டாக சொல்லுங்க கடைசியா அப்பாண்ணே ஓகே இப்படி உடைச்சு பார்ப்போம் இதை யார் செய்திருக்காங்கண்ணே ஓகே உடைச்சு பாருங்க பாபா நல்லா ஜோதிச்சு பாருங்க யாராக இருக்கு அப்பா தானே மேலே பாருங்க மேலே பாருங்க ஓகே உண்மையிலே வந்து தங்கச்சியின் பிறந்தநாள் பிடி சர்ப்ரைஸ் மூலம் வந்து ஏற்பாடு செய்திருந்தது ஸோ ஒரு பல நாள் கனவு உங்களுக்கு அதாவது ஸோ போன வருஷம் கூட யாராவது சர்ப்ரைஸ் அனுப்புவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்தீங்க இந்த வருஷமும் யாராவது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்ப மாட்டாங்களா என்ற ஒரு கவலையும் இருந்தாலும் ஸோ அதை ஜோக்காயும் உங்கள்கிட்ட குடும்பத்தில் சொல்லியிருக்கிறீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போன வருஷம் இருந்து எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து இந்த வருஷம் உங்களோட அன்பு கணவர் தான் இதை கொடுத்துருக்காரு ஸோ உண்மையிலே எப்படி இருக்கு எதிர்பார்க்கல என்ன சொல்கிறீங்க கணவர் டைம் சொல்கிறீங்களா கடைசி டைம் வரைக்கும் எதிர்பார்க்க இல்லைன்னு அவர் தானே என்ன சொன்னீங்க என்ன சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல் ஓட பண்ணியிருந்தேன் இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதை சொல்ல மாட்டாங்க யார் சொல்லிட்டு செய்த சர்ப்ரைஸ் ஓகே இந்த தருணம் எப்படி இருக்கு உண்மையிலே இந்த டைம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு லைஃப்லேயே ஃபஸ்ட்டாக கிடைச்சதா ஸோ இந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு கனவு இருக்கு என்ன எங்களுக்கு எதிர்பார்க்காத நேரங்களில் எதிர்பார்க்காமல் கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த தருணம் வந்து உங்களை ரொம்ப மகிழ்ச்சி படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன உங்களை
பிறந்த நாள் அன்றைக்கு வந்து ஸோ ஆனந்த கண்ணீர் வந்துருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படுத்திருக்கு. ஸோ பட் இந்த தருணத்தில் வந்து உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்கிறீங்க? கடைசி டைம் வரைக்கும் இப்படி ஒன்று கிடைக்கும். ஸோ இவர் தான் அனுப்புவார்னு சொல்லி தெரியாமலே உங்களோட வீட்டில் இருந்து இதை செய்துட்டு ஸோ அவர் வேலைக்காக இப்போ கல்முனைக்கு இங்கே போயிருக்கார். அன்னைக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொசிஷன் கேட்க கட் பண்ணுவோம்.